Venga. கேக்கும் போது வைக்கலாமே. எதுவுமே வேணாம், அப்படியே வாழ்ந்தோமா இருக்கிறதுக்குள்ள ஜாலியா கும்பிட்டோமா அப்படியே காணாம போயிடணும், ஒரு நாளைக்கு செத்து போயிடணும் புரியுதுங்களா? அவ்வளவுதான், இருக்கிற வேணாம் இதை பண்றேன், முதலாட்சி கட்டுறேன், திருநீர் பூசுறேன், அதை தொடணும். அதுக்காக தன் உயிரை குத்து அதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இப்ப? நீங்க குழந்தைங்க அவங்களுக்கு அந்த விபதியை பத்தி சொல்லணும், அவங்களுக்கு அந்த திருநெறி அவங்களுக்கு சொல்லணும், அந்த விபதி அவங்களுக்கு முழுநீரா பூசணும். அதை நீங்க சொல்லும் போது அதை உணருவாங்க. உயிரை விட மேலான பொருள் தான் மெய்ப்பொருள் தான். என்ன தன் திருநீருக்காக உயிரை கொடுத்தாரு. தத்தன் கொலகாரன் என்ன பண்ணாரு? ஊர் எல்லை வரல பாதுகாப்பா கொண்டு போய் விட்டாரு. எதுக்காக விட்டாரு? திருக்கோலம். அப்போ என்ன சொன்னாரு? திருக்கோலத்தை பாரு, நான் குடுக்கல பண்ணிருக்கேன். திருக்கோலத்தை உயிர் போறது பொய்யான ஆளா இருந்தாலும் ஆனா போட்டுக்கிற மெய் வேடம் வந்து உண்மை. அந்த உண்மைங்களா என்ன வந்து குத்தலாம்ல அப்படின்னால அவர் திருநீரை படம் பண்ணலாம். இதுக்காக மெய்ப்பொருள் உண்மைனா தன் உயிரை கொடுத்துருக்காரு இந்த திருநீட்டுக்காக. அழகு வந்து பியூட்டி பார்லர் போறதுலாம் கிடையாது. மந்திரமாவது நீர், வானது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், திருநீர் பூசறதுதான் அழகு. திருநீரை இதுல இருந்து இதுவரையிலும் பூசணும். திருநீற்றை விட ஒரு அழகு எதுவுமே கிடையாது. கங்காளர் பூசும் கவச திருநீற்றை மங்காமி மகிழ்வீரேயாமி தங்கா வினைகளும் சாரும் சிங்காரமானி திருவடி சேர்வீரே. முதல் என்ன பண்ணும்? மங்காம பூசணும். திருநீரை நிறைய பூசி மண்டி விடலாம்.